இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாநதி எபிசோட்ல வந்துட்டு நம்ம காவேரி வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா அப்படியே வந்துட்டு இடிஞ்சு போய் யாருக்கிட்டையும் பேசாம பழகாம சோறு தண்ணி சாப்பிடாம அப்படியே வந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே வந்து யார்ட்டையுமே பேசாம. இதனால நம்ம சாரதாவுக்கு வந்து ரொம்ப டவுட் ஆகுது, இவளுக்கு இப்படி இருக்கா, அந்த நிவினுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் சொன்னதுலேருந்து இப்படிதான் இருக்கா, இவ என்ன அவளை லவ் பண்ணாளா அப்படின்ற மாதிரி கரெக்டாக சாரதா வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கங்கா வந்துட்டு முடிஞ்சவள அதை வந்து சமாளிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவள் சும்மா தான் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் நார்மலாக இருக்கா, உன் கண்ணுக்கு தான் அப்படி இருக்குது, நீ என் கண்ணுக்கு தெரியாதா, நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க, எப்போ வந்துட்டு கஷ்டப்படுவீங்க, உங்கள் முகத்தை பார்த்தாவே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சாரதா வந்து ரொம்ப டவுட்டாகவே இருக்காங்க. ஆனால் கங்கா முடிஞ்சவரை கன்வின்ஸ் பண்ணி என்னென்னவோ பேசி அவங்கள வந்து மனசை மாற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரிக்கு வந்து முடிஞ்சவரை அட்வைஸ் பண்ணி அவனை வந்துட்டு மறந்துடு, இனிமேல் வேண்டாம், நம்ம அப்பாவையும் எடுத்துக்கோ, அப்பாவை மறந்துட்டு நம்மளாம் அடுத்த வாழ்க்கையை பார்த்து போகலையா, அதே மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவு அவங்கள வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி அப்படியே வந்துட்டு சூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காவேரிக்கு பரவாயில்லக்கா, எனக்கு வழி தானே, சரியாக போயிடும், நானும் வந்துட்டு இதை விட எனக்கு இன்னும் உறுத்திட்டே இருக்குது என்னென்னா, அவங்களுடைய கல்யாணம் வந்து நம்ம அப்பாவோட தோட்டத்தில் தான் நடக்குது, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே காவேரியை சுற்றி, காவேரியோட ஃபீலிங்ஸை சுற்றி தான் இருந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.